ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து டாபிக் வந்து ஹை பிளட் ப்ரெஷர் ப்ரெக்னென்சி டைமில் இருக்கிறது வந்து நல்லதா கெட்டதா, இருந்தால் என்னென்ன வந்து நமக்கு கஷ்டங்கள் கொடுக்கும், ப்ரெக்னென்சியில் வந்து என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் நடக்கும், இது வந்து ரொம்பவே டேஞ்சரஸுங்க ப்ரெக்னென்சி டைமில் ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறது. இப்போ நீங்கள் வீடியோஸ் பார்த்துட்ருக்க சில பேருக்கு வந்து ப்ளட் ப்ரெஷர் இருக்கும், லோ பிபி ஹை பிபி இருக்கலாம், அதுக்கான டேப்லெட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்ருக்கலாம். பட் இதுவே ப்ரெக்னென்சி டைமில் ப்ளட் ப்ரெஷர் வந்து ஹையாக இருந்ததுன்னா என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்டு படிப்படியாக வந்து ஒரு ஒரு ப்ராப்ளம்ஸாக அடுக்கிக்கிட்டே போவோம். ப்ரெக்னென்சி டைமில் ஹை ப்ளட் ப்ரெஷர் இருந்ததுன்னா ஒவ்வொரு டாக்டர் செக்கப்க்கும் ஒவ்வொரு மாதம் போகும்போதும் டாக்டர்ஸ் ஒவ்வொன்றும் சொல்லி பயமுறுத்துவாங்க. ஒவ்வொரு ஸ்கேன் பண்ணும்போதும் ஒவ்வொரு காம்ப்ளிகேஷன் ஒவ்வொரு ப்ராப்ளம் வரும். ஸோ அதுக்கான டேப்லெட்ஸ் எல்லாம் நம்ம எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இப்போ வந்து அதனால என்னென்ன வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து கல்யாணம் ஆன உடனே வந்து நிறைய பேர் வந்து சப்ளிமெண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்றாங்க, ஃபாலிக் ஆசிட் டேப்லெட் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க, ஏன்னா கன்சீவ் ஆகிடும் ப்ரெக்னென்ட் ஆகிடும் சொல்லிவிட்டு. பட் இது வந்து சில பேருக்கு அவேர்னஸ் கிடையாது. ஸோ கன்சீவ் ஆனதுக்கப்புறமா டாக்டர்கிட்ட செக்அப் பண்ண போனதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் முன்னாடி இருந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து நீங்கள் ப்ரெக்னென்சி வந்து பிளான் பண்ணுறீங்கன்னா உடனே ஃபாலிக் ஆசிட் எடுக்கிறது நல்லது. ஸோ அதை வந்து எடுக்கலாம். ஸோ இப்போ ப்ளட் ப்ரெஷர் வந்து நார்மலாக வைக்கணும், அதையும் நீங்கள் ஃபாலிக் ஆசிட் எடுக்கிற மாதிரியே தான் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணும்போது ப்ளட் ப்ரெஷரையும் நார்மலாக வைக்கணும். நார்மல் ரேஞ்ச் வந்து 120/80 இருக்கணும். 120னா சிஸ்டாலிக் ப்ளட் ப்ரெஷர் சொல்லுவாங்க, 80னா டயஸ்டாலிக் சொல்லுவாங்க. ஸோ இதுக்குள்ளே இருக்கணும், இதுக்கு மேலே போச்சுன்னா வந்து ஹை பிபிங்க. ஸோ ரொம்ப மேக்ஸிமம் வந்து உங்கள் ப்ரெக்னென்சி டைமில் வந்து 140/90 அதுக்கு மேலே போகக்கூடாதுங்க. அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா உடனே டாக்டர்ஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ண சொல்லிடுவாங்க உங்களுக்கு. ஸோ வந்து மேக்ஸிமம் வந்து அதுக்கு மேலே 140/90 மேலே போகாமல் நீங்கள் கண்ட்ரோல்டாக. இப்போ வந்து 140/90 அதுக்கு மேலே ப்ளட் ப்ரெஷர் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைக்கு வந்து ஆபத்தான விஷயம். டாக்டர்ஸ் முடிஞ்ச வரைக்கும் 37-38 வீக்ஸ் வரைக்கும் கொண்டு போக ட்ரை பண்ணுவாங்க. ஹை ப்ளட் ப்ரெஷர் 140/90 அந்த ரேஞ்சில் கிட்ட பக்கத்தில் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் அதுக்கு மேலே போச்சுன்னா உடனே வந்து சிசேரியன் பண்ணிடுவாங்க. எனக்கும் அதுதான், 37 வீக்ஸில் இப்படியே ப்ளட் ப்ரெஷர் வந்து இருந்து கொண்டு போச்சுன்னா சிசேரியன் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணி ஸ்டார்டிங்கில் இருந்தே வந்து கண்ட்ரோல்டாக வச்சுக்கோங்க உங்கள் ப்ரெஷரை. சரி, இப்போ வந்து நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க, டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணும்போது உங்களுக்கு தெரியுது ஹை பிபியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இனிமேல் அதுக்கப்புறமா வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னா நான் இப்போ சொல்கிறேன். இதெல்லாம் பேஸ்ட் ஆன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான். எனக்கு ஹை பிபி இருந்தது ப்ரெக்னென்சியில். ஸோ அதை வந்து நான் எப்படி கண்ட்ரோல்டாக முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல்டாக வச்சுக்கிட்டேன், அண்ட் எப்படி ஹேண்டில் பண்ண ப்ரெக்னென்சி டைமில் எப்படி வந்து என் குழந்தை வந்து பிறந்தது ஆரோக்கியமாக பிறந்தது அதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ வந்து நீங்கள் கன்சீவ் ஆகிட்டீங்க, டாக்டர் செக்அப்பில் வந்து உங்களுக்கு வந்து ப்ளட் ப்ரெஷர் வந்து நார்மல், அதுவும் 120/80 அந்த ரேஞ்சில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ வந்து எல்லோரும் நினைக்காதீங்க அதே ரேஞ்சில் தான் போகும், நார்மலாகவே இருக்கும் குழந்தை பிறக்கிற வரைக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு வந்து குழந்தை ஆரோக்கியமாக வளர வளர வெயிட் கெயின் பண்ணுவீங்க. வெயிட் கெயின் பண்ணும்போது ப்ளட் ப்ரெஷர் அதிகமாக சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ளட் ஃப்ளோ, ப்ளட் கவுண்ட் வந்து உங்கள் உடம்புல இன்க்ரீஸ் ஆகும். குழந்தைக்கு தேவையான ப்ளட்டும் தேவை இல்லைங்களா? ஸோ அதுக்காக ப்ளட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஹார்ட் வந்து பம்ப் பண்ண முடியாது, அந்த எனஃப் ப்ளட் வந்து பம்ப் பண்ண முடியாது. ஸோ ப்ளட் ப்ரெஷர் அதிகமாகும். ஸோ சிலருக்கு வந்து ப்ளட் ப்ரெஷர் நார்மலாக, சிலர் ரொம்ப லக்கியான பீப்புளுக்கு வந்து நார்மலாகவே முடிஞ்சிடும் ப்ளட் ப்ரெஷர். பட் சிலருக்கு வந்து இந்த மாதிரி ஹை ஆக சான்சஸ் இருக்குது. இது வந்து ப்ரெக்னென்சி இன்டியூஸ்ட் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க, இல்லை ஜெஸ்டேஷனல் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க. ப்ரெக்னென்ட் ஆக ஆக ஒரு 5 மந்த்ஸ் கிட்ட வரும்போது அந்த ப்ளட் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதை தான் ப்ரெக்னென்சி இன்டியூஸ்ட் ஹைப்பர் டென்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி உங்களுக்கு ஆச்சுன்னா உடனே டாக்டர் வந்து டேப்லெட் சாப்பிட சொல்லிடுவாங்க. இது ஒரு அடிஷ்னல் வேலைங்க. நீங்கள் வந்து குழந்தைக்கான அயன், கால்சியம் டேப்லெட், சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது கூட ப்ளட் ப்ரெஷர் டேப்லெட்ஸும் சாப்பிட வேண்டியிருக்கும். சிலருக்கு வந்து 3 வேளையும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அதெல்லாம் ரொம்பவே கஷ்டங்க. ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோலில் வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ப்ளட் ப்ரெஷரை. ஸோ வந்து ஹை ப்ளட் ப்ரெஷர் தான் இதோட முடிஞ்சதுன்னு கிடையாதுங்க. இதே வந்து சீரியஸ் ரொம்ப டேஞ்சரஸ் கண்டிஷன்னா ப்ரீ எக்லம்சியான்னு சொல்லுவாங்க. அந்த ஹைப்பர் டென்ஷன் வந்து 3rd trimesterல வந்து இது ரொம்ப காமன் ஆனது, நிறையா பேருக்கு வர்றது சான்சஸ் இருக்குது. அந்த ப்ளட் ப்ரெஷரை வந்து
ரொம்ப லைட்டாக எடுத்துட்டு ஓகே டேப்லெட்ஸ் அப்புறம் சரியாக போகணும் அப்படி இருக்காதிங்க. ப்ரீக்ளெம்சியா வந்துச்சுன்னா ரொம்பவே கஷ்டம், மதர் அண்ட் பேபிக்கு வந்து ரொம்பவே ப்ராப்ளம்ஸ் கொடுக்க வேண்டியது. ஸோ இதனால் ரிசல்ட் என்னென்னா ப்ரீமெச்சூர் பர்த் அண்ட் பேபிஸ் வந்து ப்ரீமெச்சூராக இருக்கிறது. இப்படி ப்ரீமெச்சூராக இருந்ததுன்னா குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்கோங்க, என்ஐசியூ கொண்டு போயிடுவாங்க. அப்புறம் குழந்தை வந்து ஓரளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து உங்ககிட்ட கொடுப்பாங்க. ஸோ எத்தனை மாதம் வந்து என்ஐசியூவில் இருக்கும்னு தெரியாது உங்கள் குழந்தை. ஸோ வந்து ரொம்பவே ஹார்ட், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் உங்கள் குழந்தை வந்து என்ஐசியூவில் உங்ககிட்ட இல்லாமல் என்ஐசியூவில் வச்சுருந்து அதை போய் பார்த்துட்டு நமக்கு ரொம்பவே கஷ்டங்க. ஸோ வந்து பிளட் ப்ரெஷர் வந்து எப்படியாவது நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிடுங்க. ஸோ இந்த ப்ரீக்ளெம்சியா அப்படின்னா என்னென்னா யூரின் வழியாக ப்ரோட்டீன் வந்து வெளியாகிறது தான். ஸோ வந்து உடம்புல இப்போ வந்து எந்த ப்ரோட்டீனும் தங்காது, குழந்தைக்கு போய் சேர வேண்டிய ப்ரோட்டீன் போகாமல் யூரின் வழியாக வந்துடுச்சுன்னா குழந்தைக்கு வந்து என்ன சத்து போய் சேரும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ வந்து இது ரொம்பவே டேஞ்சரஸான திங்கு இந்த ப்ரீக்ளெம்சியா. ஸோ வந்து பிளட் ப்ரெஷரை நார்மலாக வைங்க. இப்போ வந்து இந்த ஹை பிளட் ப்ரெஷர்னால குழந்தைக்கும் குழந்தையோட வளர்ச்சிக்கும் கர்ப்பப்பைக்குள்ள குழந்தையோட வளர்ச்சிக்கும் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்னு நான் சொல்கிறேன். முதல் திங் வந்து குழந்தையோட பேபி வந்து வெயிட் வந்து கெயின் பண்ணாது. வெயிட் வந்து இவ்வளோ மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு வந்து இவ்வளோ கிராம்ஸ் வந்து வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு ஸ்கேனில் தெரியும், அண்ட் வெயிட் கெயின் இருக்காது. ஸோ வந்து குழந்தை பிறக்கும் போது ரொம்ப கம்மியான வெயிட்டில் பிறக்கும். இது தாங்க மேஜர் ப்ராப்ளம்மு இந்த ஹை பிளட் ப்ரெஷர்னால். ஸோ இது எதனால் அப்படின்னா குழந்தைக்கு வந்து தொப்புள் கொடி வழியில் தான் அந்த ரத்தம் கொண்டு போகும், அந்த நியூட்ரியன்ஸ் சாப்பாடு எல்லாமே அந்த ரத்தம் தான் கொண்டு போகும் தொப்புள் கொடி வழியாக. ஸோ பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் பிளட்டு வந்து ஃப்ளோ வந்து கம்மியாகிடும் அந்த தொப்புள் கொடி வழியாக. ஸோ ஃப்ளோ கம்மி ஆயிடுச்சுன்னா குழந்தைக்கு வந்து எப்படி சாப்பிடும், குழந்தை எப்படி வெயிட் போடும். ஸோ இதுதான் மேஜர் காஸு ஹை பிளட் ப்ரெஷர் இருந்தால். ஸோ இதுக்காக அடிக்கடி ஸ்கேன் எடுக்க வேண்டி வரும். சில பேருக்கு வந்து பிளட் ஃப்ளோவே இருக்காது, அது ரொம்ப டேஞ்சரஸ். கரெக்டான டைமில் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டோம்னா எப்படியோ மதர் அண்ட் பேபி தப்பிச்சிடலாம். பட் இது தெரியாமல் நமக்கு எதுவும் அவேர்னஸ் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்குது ஸோ அப்படின்னு சொல்லி விட்டுட்டோன்னா இது வந்து ரொம்ப டேஞ்சரஸான திங்கு. ஸோ இதுக்கு மெயின் காரணம் வந்து அந்த பிளட் ப்ரெஷர் தாங்க. அதை மட்டும் நீங்கள் கண்ட்ரோல்டாக வச்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக என்னென்னா அம்லியோட்டிக் ஃப்ளூயின் சொல்லுவாங்க. இது வந்து ஹையாக இருந்தால் லோவாக இருந்தால் அதுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ரொம்ப ஹையாக இருந்தாலும் அதுக்கான ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ரொம்ப கீழே போயிட்டாலும் அதுக்கு பயங்கரமான ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ வந்து இது வந்து 8 to 25 அந்த அளவில் மெஷர் பண்ணுவாங்க அந்த நம்பருங்க. 8 வந்து ரொம்ப லோயர் லிமிட், நார்மல்லே லோயர் லிமிட் 8. ஸோ அது இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. அண்ட் 25 வந்து ஓகே 25 வரைக்கும் இருக்கலாம். இது எப்படின்னா பனிக்கூடத்தில் கர்ப்பப்பையில் பனிக்கூடத்தில் இருக்கிற நீர் தாங்க இந்த அம்னியோட்டிக் ஃப்ளூயின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா அம்னியோட்டிக் சாக் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து 4 பாகங்களாக பிரிச்சுடுவாங்க. இந்த 4 பாகங்களாக பிரிச்சுட்டு அதில் வந்து எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு மெஷர் பண்ணிவிட்டு அந்த 4 பாகத்தில் இருக்கிற அதை மெஷர் பண்ணிட்டு அதை ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணால் தான் இந்த நம்பர் நமக்கு கிடைக்குது. அந்த ஆட் பண்ணி நம்ம கிடைக்கிற நம்பர் 8 to 25 இருந்தால் ஓகேங்க. ஸோ தேர்ட் ட்ரைமஸ்டர் 8 கீழே போச்சுன்னா ஓகே. பட் உங்களுக்கு செகண்ட் ட்ரைமஸ்டர்லேயே வந்து 8 தான் இருக்குது, இல்லை 7 இருக்குது, 6 இருக்குன்னா வந்து ரொம்ப ஆலிகோஹைட்ரோமியோஸ்னு சொல்லுவாங்க. அதனால பயங்கரமாக ப்ராப்ளம் இருக்கும். இதுக்கான மெயின் காரணம் சொல்லியிருக்கேன், ஹை பிளட் ப்ரெஷர், பிளட் ஃப்ளோ வந்து தொப்புள் கொடியாக போகாததுனால தான். ஸோ இந்த அம்னியோட்டிக் ஃப்ளூயிட்னா என்ன? ஸோ குழந்தை வந்து கருவில் உருவாகும்போது நம்ம உடம்புல இருக்க நீர் தாங்க, நம்ம குடிக்கிற தண்ணி தாங்க அந்த அம்னியோட்டிக் சாக்கில் இருக்குது. பட் 5 ஆனதுக்கப்புறமா, குழந்தைக்கு வந்து 20 weeks ஆனதுக்கப்புறமா குழந்தை போகிற யூரின் தான் இந்த அம்னியோட்டிக் ஃப்ளூயிடாக மாறுது. ஸோ வந்து குழந்தை சரியாக யூரின் போடலைன்னா அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் குறையும். ஸோ இந்த அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் வந்து குழந்தை சரியாக யூரின் போடலைன்னா குறைய ஆரம்பிச்சிட்ருக்கோம். கடைசியில் நீங்கள் எவ்வளோ தான் தண்ணி குடிச்சு எவ்வளோ தான் என்ன தான் பண்ணாலும் அது குறைஞ்சிக்கிட்டே தான் போகும், அதை கண்ட்ரோல்டாக வச்சுக்க முடியாது. நானும் வந்து ஓகே இன்க்ரீஸ் பண்ணிடலாம் அப்படி இப்படி நானும் ட்ரை பண்ணேன், பட் என்ன தான் பண்ணாலும் எனக்கு கடைசியாக 5 வந்து நின்றுச்சுங்க. அந்த அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் இண்டெக்ஸ் AFI அப்படின்னு சொல்லுவாங்க, அது எனக்கு 5 வந்து நினைச்சு. ஸோ எப்படியோ என் குழந்தை வந்து நல்லபடியாக பிறந்துட்டான். ஸோ அதனால இதுக்கான காரணம் பிளட் ப்ரெஷர் தாங்க. ஸோ அதை கண்ட்ரோல்டாக வச்சுக்கோங்க, அதை செஞ்சு வச்சுக்கோங்க. நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், என்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல்டாக வச்சுக்கோங்க. ஸோ வந்து அடுத்ததாக இந்த அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் குறைஞ்சதுன்னா என்ன ஆகும்னா பேபி மூமெண்ட்ஸ் குறைஞ்சிடும். பேபி கை கால் அசைவுகள்லாம் நமக்கு வந்து அதுதாங்க பெரிய சந்தோஷமே. அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கை கால் அசையும் போது நம்மளாலேயும் நம்ம ஹஸ்பண்டாலேயும் அதெல்லாம் ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ண முடியும்.
பட் இதை குறைஞ்சதுன்னா அந்த மூமெண்ட்ஸ் ரொம்ப குறைஞ்சிடும். டெய்லி இவ்வளோ மூமெண்ட்ஸ் இருக்கணும், இத்தனை மணி நேரத்துக்கு இவ்வளோ மூமெண்ட்ஸ் இருக்கணும்னு சொல்லுவாங்க. டாக்டரும் சொல்லுவாங்க மூமெண்ட்ஸ் வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க, மூமெண்ட்ஸ் குறைஞ்சிச்சுன்னா எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸும் சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு ப்ராப்ளம்ங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இதுக்கான டேப்லெட்ஸ் எடுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து பிபி செக் பண்ணிகிட்டே இருக்கணுங்க, டெய்லி வந்து மானிட்டர் பண்ணிட்டு நோட் பண்ணிகிட்டே இருக்கணும். 140/90 அதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிட்டு நீங்கள் வந்து ஹாப்பியாக சந்தோஷமாக பிளட் ப்ரெஷர் நார்மலாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பேபியோட வெயிட் வந்து நார்மலாக அதிகம் இன்க்ரீஸ் எவ்வளோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகணுமோ அது மாதிரி பேபியோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ அதுக்கு வந்து இன்ட்ரா யூட்டரின் க்ரோத் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவாங்க, IUGR சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கும். ஸோ இப்போ வந்து ஹை பிளட் ப்ரெஷர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாங்க மோஸ்ட் ஒரு 90% சான்ஸ் வந்து உங்களுக்கான நார்மல் டெலிவரி பண்ணுறது ரொம்பவே கஷ்டம், சி செக்ஷன் தான். நானும் வந்து டாக்டர் சொல்லிட்டாங்க பிளட் ப்ரெஷர் இருக்கனால 37 weeks வந்து சிசேரியன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து டாக்டர் வந்து சொன்னால் சொல்லிட்டு போட்டோம், நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் நார்மலுக்கு ஹோப் பண்ணுவோம்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் கடைசியில் வந்து சிசேரியன் தான் நடந்துச்சு. ஸோ வந்து பிளட் ப்ரெஷர் ஹையாக இருந்ததுன்னா மோஸ்ட்டாக வந்து உங்களுக்கு சி செக்ஷன் தான் நடக்கும். ஸோ அதுக்காக ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க, பயந்துக்காதீங்க, ப்ரிப்பேர் ஆகிக்கணும். இப்போ நானும் என் குழந்தைய ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும். பட் என்ன ஆப்ரேஷன் முடிஞ்சு ஒரு மாதம் இல்லை முதல் 15 days கஷ்டப்படுவீங்க, அப்புறம் ஒரு மாதத்தில் வந்து பயங்கரமாகவே முன்னாடி மாதிரி நார்மல் ஆகிடுவீங்க. ஸோ அதுக்காக நீங்கள் பயப்படாதீங்க, முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகி வச்சுக்கோங்க, சரிங்களா. ஸோ இப்போ வந்து அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் வந்து குறைஞ்சிச்சுன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டில் என்ன பண்ண முடியுமோ, மற்ற மெடிக்கேஷன் ரொம்ப குறைஞ்சிச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து 35 weeks கீழே இருந்தீங்கன்னா டாக்டர் சஜஸ்ட் பண்ணுவாங்க மெடிசின்ஸ் எல்லாம் அதெல்லாம் இது பண்ணலாம். பட் நம்ம ஸ்டார்டிங்லேயே என்ன பண்ணணும்னா நிறைய தண்ணி குடிங்க, எவ்வளோ தண்ணி குடிக்க முடியுமோ அவ்வளோ குடிங்க. நான் வந்து 5-6 liters அதுக்கு மேலேயே குடித்தேங்க, கணக்கே இல்லாமல் அளவே இல்லாமல் அவ்வளோ தண்ணி தண்ணி தண்ணியாக குடிச்சு தீர்த்தங்க. அதுக்கப்புறம் இளநி சாப்பிடுங்க, இளநி வந்து வெயில் காலமாக இருந்தால் சாப்பிடுங்க, குளிர்கால டைமில் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா சாப்பிடாதீங்க, சளி பிடிக்க சான்சஸ் இருக்குது. அப் குழந்தை வயிற்றில் இருக்கும்போது சளி பிடிச்சிட்டு இருமல் வந்துட்டு வாமிட் பண்ணிவிட்டு இருந்தால் அது நல்லா இருக்காது. ஸோ உங்களுக்கு எப்படி சளி பிடிக்குமா இளநி குடிச்சு அப்படின்னு பார்த்துட்டு அளவாக குடிங்க, மினிமம் 2 இளநி குடிங்க. இப்போது உங்களுக்கு வந்து ஹை பிளட் ப்ரெஷர் இருந்ததுன்னா கை கால் விரல் எல்லாம் வீங்கிக்கும், இது வந்து ரொம்பவே கஷ்டம், எந்த வேலையும் செய்ய முடியாது. இது வந்து லைட்டாக வீங்கினா பரவாயில்லைங்க, எனக்கெல்லாம் கடைசி ஸ்டேஜில் கொஞ்சமாக விரல் வீங்குச்சு, பார்க்குறதுக்கு கூட தெரியலை கண்டுபிடிக்க முடியல, பட் காலில் லைட்டாக வீங்குச்சு. பட் சில பேர்த்துக்கு வந்து கை கால் மூலம் கெண்ட காலெல்லாம் பயங்கரமாக வீங்கிக்கும், தண்ணி கோத்துக்கும் தலையிலலாம். ஸோ இதை அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இது ஹை பிபி தான் மெயினான காரணமே. ஸோ வந்து ஹை பிபியை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஹை பிபி இருந்ததுன்னா அதை எப்படி கண்ட்ரோல்டாக வச்சுக்கலாம்னு பார்க்கலாம். முதல் வேலையாக ப்ரெக்னன்சி ஆறதுக்கு முன்னாடியே நீங்கள் பிளான் பண்ணும்போதே வெயிட்டை வந்து குறைச்சிடுங்க. ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வெயிட் அதிகமாக பிளட் ப்ரெஷர் அதிகமாக சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து வெயிட்டை வந்து அளவாக கரெக்டாக வச்சுக்கோங்க, உங்கள் பிஎம்ஐ வந்து பாடி மாஸ் இண்டெக்ஸை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ பிளட் ப்ரெஷர் வந்து அது குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்தது வந்து ஸ்ட்ரெஸ் ஏற்றிக்காதீங்க, காமாக இருங்க, கூலாக இருங்க. இந்த அதுவும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேபியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஹாப்பியாக கொண்டு போங்க உங்கள் ப்ரெக்னன்சியை. எப்போவுமே ஹாப்பியாக இருங்க, ஸ்மைல் பண்ணிகிட்டே இருங்க, எதுக்குமே வரி பண்ணிக்காதீங்க. உங்கள் ஃபேமிலி உங்கள் ஹஸ்பண்ட் எல்லாம் விஷயத்தையும் பார்த்துக்கிட்டோம், நீங்கள் ஜாலியாக ரெஸ்ட்டு மட்டும் எடுங்க. வெறும் ரெஸ்ட் மட்டும் எடுத்தாலே நீங்கள் போதும், எல்லாமே டென்ஷன் ஆகாமல் ரெஸ்ட் எடுத்தாலே போதும், எல்லாமே சரியாயிடும். ஸோ இதை மட்டும் நீங்கள் செஞ்சாலே போதும். இன்னொன்று வந்து பிளட் ப்ரெஷர் குறையிறதுனா உப்பு கம்மி பண்ணிக்கோங்க, சால்ட் வந்து எவ்வளோ கம்மியாக எடுத்துக்க முடியுமோ அவ்வளோ கம்மியாக எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு என்னென்ன சாப்பிட்லாம் என்னென்ன சாப்பிடக்கூடாது, ப்ரெக்னென்சி டைமில் குழந்தை வெயிட் எப்படி அதிகப்படுத்தணும், உங்களது வந்து ஸ்கேனில் தெரிஞ்சிருக்கும் இல்லையா, குழந்தை வந்து இவ்வளோ வெயிட் இருக்க வேண்டியது ஒரு 100-200 grams கம்மியாக இருக்குது, டெலிவரி அப்போ வந்து இவ்வளோ வெயிட் இருக்காது, லோ பர்த் வெயிட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து என்ன சாப்பிட்லாம் என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்ற வீடியோஸ் வந்து நான் செப்பரேட்டாக நான் போடுறேன், நான் எல்லாத்தையும் எழுதி வச்சு நோட் பண்ணி வச்சு நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ வந்து இந்த ஹை பிளட் ப்ரெஷருங்க, ஸோ இது வந்து பெரிய வியாதி, அதுவும் ப்ரெக்னென்சி டைமில் வந்து எவ்வளோ பிரச்சனையை கொடுக்க முடியுமோ அவ்வளோ பிரச்சனையை கொடுக்குங்க. நான்லாம் வந்து என்னோடய சீரியஸாக சொல்ல போனால் என் ப்ரெக்னென்சி வந்து இந்த பிளட் ப்ரெஷர் ஒரு 5th month அப்புறமா ஸ்டார்ட் ஆச்சு.
என் சந்தோஷத்தை எல்லாத்தையுமே இது பண்ணிடுச்சுங்க. ஒவ்வொரு தடவை டாக்டர் செக்அப் போகும்போது ஒவ்வொரு ப்ராப்ளம் சொல்லுவாங்க, டாக்டரும் பயமுறுத்தி வீட்டுக்கு அனுப்புவாங்க. ஸோ வந்து எல்லாத்தையும் நான் சாப்பிட்டு குழந்தைக்கு என்ன பண்ணுறது சாப்பிட்டு ஃபுல்லாக அப்படியே பயத்துலேயே தான் போச்சு. அப்புறம் நீங்கள் உங்களுக்கு வந்து ஆங்ஸைட்டியாக ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தையும் பயப்படுவாங்க. நான் ஸ்கேனில் பார்த்தேன், நான் ஃபஸ்ட்டு ஸ்கேன் எடுக்க போகும்போது பயந்துருந்தேன். ஸோ வந்து பயப்படாதீங்க, நீங்கள் பயந்தால் குழந்தையும் பயப்படுது பாருங்கன்னு சொல்லி காட்டினாங்க. குழந்தை ரொம்ப பயந்து சுருண்டு படுத்துட்டான், ஸோ ஸ்கேன் எடுக்க முடியல. ஸோ வந்து நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் தான் குழந்தையும் வந்து ஃப்ரீயாக ஜாலியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பெரியவங்கெல்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் சும்மா அப்படி இப்படின்னு நினைக்காதீங்க, அது எல்லாமே உண்மை தான். நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் தான் குழந்தையும் ஹாப்பியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களை ஹாப்பியாக வச்சுக்கோங்க. உங்கள் எத்தை பற்றியும் இது மைண்ட்லேயே ஏற்றிக்காமல் ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. ஸோ வந்து எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு வந்து லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.